நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி புதிய வீடு கட்டுவதற்குண்டான ஒவ்வொரு கட்ட பதிவுகளாக நாங்கள் போட்டுட்ருக்கிறதில்ல. இப்போ ஒரு புதிய பதிவு, வீட்டுக்கு கேட் கிரில் செய்யுது எப்படி, அது சம்பந்தப்பட்ட பதிவுகளை சிவசக்தி ஒர்க்ஷாப் திருப்பூரில் வந்து சிவசக்தி ஒர்க்ஷாப் வந்து கேஜியில் விட்டுருக்கு. அவர்களை நாம் பேட்டி காண வந்திருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேட் கிரில்லு, படிக்கு தேவையான ஸ்டார்கேஷ்க்கு உண்டானது, பால்கனிக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையான எல்லா புது வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான இரும்பு சம்பந்தப்பட்ட கேட்டு கிரில்லு ட்ரெஸ் சிமெண்ட் ஷீட் எல்லாமே போட்டு தராங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு உண்டான இரும்பு பைப்பு வச்சு நம்ம வந்து தயார் பண்ணிட்டுருக்குறாங்க. இது நம்ம வீட்டுக்குண்டான பால்கனிக்குண்டானது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே வெல்டிங் வேலை நடந்துட்டுருக்குது. இது கேட் கிரில் ஒர்க்ஷாப்புடைய மெஷினரி செய்ய. இதனோட உரிமையாளர் வந்து கிருஷ்ணன், இவர் தான் உரிமையாளர், எனது நண்பரும் கூட. வணக்கங்க கிருஷ்ணன். வணக்கம். நாங்கள் திருப்பூர் விஜய் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். சொல்லுங்கள். இந்த புதிய வீடு கட்டுவதற்கு மக்கள் வந்து சில சந்தேகங்களோடு இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் தெளிவு பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொன்னீங்கன்னா சரியாக இருக்குன்னு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போது புது வீடு கட்டோன்னா முதல்ல கேட்டு கிரில்லு இந்த போன்ற ஐட்டங்கள் தான் டெரஸ் பில்டிங்க்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து எப்படி அந்த கேட் கிரில் ஐட்டம்லாம், கிரில் ஐட்டம்லாம் முதல் வந்து மரத்துக்கு கட்ட கிரில்னு சொல்லுவாங்க, அந்த கட்ட கிரில்ங்கிறது மரக்கட்டைக்கு உள்ள வைக்கிறது கட்ட கிரில்லு. அதே நீங்கள் வந்து இரும்புலேயுமே ஜன்னலாகவே செஞ்சு கொடுத்துறீங்க. கண்ணாடி போடுற ஜன்னலாகட்டும் அல்லது தகரம் போட்ட இரும்பு ஜன்னலாகட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ கட்ட கிரில்ங்கிறது இங்கே அந்த நம்ம வேப்ப மரத்தில் சாத்தி வச்சுக்கிறது தான் கட்ட கிரில். இதைத்தான் வந்து நாம் தயார் பண்ணி கொடுத்தா ஆசாரிகிட்ட கொடுத்து கார்பெண்டர் வந்து அவங்க அதை கட்டையை வந்து ரெடி பண்ணி போடுவாங்க. இப்போ இந்த கட்டக்கிரில் வந்து நீங்கள் போட்டுக்கிறது பாலிஸ்ராடா எப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது பாலிஸ்ராடில் என்னமாரி சைஸில் போட்டால் விலை எவ்வளோ அப்படிலாம் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தெரியாது.
சரி ஓகே. இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த கேட்டுக்கு சொல்லிட்டு பில்லுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ கேட்டுக்கு அப்படிங்கிறப்போ கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லேசர் கட்டிங்கு பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்புறம் 1.5 inch pipe, 2.5 inch pipe, 1 inch pipe இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த லேசர் கட்டிங் கூட ஒரு கேட்டு செஞ்சால் என்ன ரேட் வரும்? நான் நம்ம லேசர் கட்டிங் பொறுத்த டிசைன் பொறுத்துங்க. இப்போ நம்ம 450 rupees பண்ணுறோம், 550 rupees பண்ணுறோம், சரி 600 rupees பண்ணுறோம், சரி நம்ம டிசைனை பொறுத்துங்க. நம்ம லேசர் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போதோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேட்டு காஸ்ட்லியாக போகும். அதே மாதிரி திக்னஸை பொறுத்து 5 அடி வருது. 5 grand. இப்போ இதெல்லாம் போடுறப்ப எப்படி வெயிட் ரேட் போடுறீங்களா? எப்படி நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் ஓகே. 110 பெரிய செட்டில் இருந்தால் 100, கொஞ்சம் மீடியம் சைஸு இப்போ அந்த குரங்க் டாப் ஏ டைப்பில் வரும் உங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் போட்டு போடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் 130 அந்த ரேஞ்சுக்கு பண்ணிடு. பைப் போட்டு போடுறப்ப 110 பண்ணலாங்கன்னா, பெரிய செட்டாக இருந்தால் 100, 95 அந்த ரேஞ்சு பண்ணலாங்க. சரி, சிமெண்ட் ஷீட்டோட சிமெண்ட் ஷீட் இது வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே போய் லேப் எலெக்ஷன் பண்ணி அந்த மேசன் வந்து மேலே அந்த காங்கிரீட் போகிற வரைக்கும் இருந்து பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம், நல்லா பண்ணி. அதுக்கப்புறம் அதை வந்து சிமெண்ட் ஷீட்டை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன கூலி வாங்குறீங்க? மொத்தமாக பேசிக்கோங்க, மொத்தமாக நீங்கள் வந்து மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டு 35 rupees வாங்கிக்குவோம். ஓகே, இல்லை எல்லாமே நீங்களே பண்ணுங்க அப்படின்னா 110 rupees வாங்கிக்குவோம். ஸ்கொயர் ஃபீட்டு ஷீட்டு பைப்பு ஸ்க்ரூ எல்லாமே நாங்களே கொடுக்குறோம். அதாவது நீங்கள் சொல்ல தகர ஷீட்டு, தகர ஷீட்டு சிமெண்ட் ஷீட்டு 100 rupees, 100 rupees, 90 rupees. அது மெட்டீரியலாம் ஏற்றிக்கிறீங்க? ஆமாம், மெட்டீரியலோட சேர்ந்து 90 rupees. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 90 rupees. நீங்கள் போடுற பைப்பு லேட்டர் போட்டு சிமெண்ட் ஷீட்டிங் வாங்கி நீங்களே கொண்டு போய் ஸ்பாட்டுக்கு இறக்கி எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த விலை விவரமெல்லாம் கொஞ்சம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். சில இடத்துல வந்து வெயிட்டுக்கு பண்ணுறாங்க, நீங்கள் தான் வெயிட்டுக்கு பண்ணுறீங்களா? வெயிட்டுக்கு பண்ணுறாங்க, கேட்டு கிரில் இதெல்லாம் பண்ணும்போது வெயிட்டுக்கு பண்ணுறாங்க. ஷீட் எல்லாம் நம்ம வெயிட்டுக்கு பண்ண முடியாது. அப்படி வெயிட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ ரேட் வரும்? நான் கேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 140, 130 பண்ணலாம். சரி, 140 rupees வேர் கிடைச்சிக்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? கூப்பிட்றாங்க, இப்போ இந்த இரும்பு கதவு நம்ம பேச விட்டுட்டோம், அதாவது வந்து மெயினாக மரக்கதவை தான் நம்ம பேசணும். இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனி நிறுவனத்துக்கெல்லாம் இரும்பு கதவு இரும்பு ஜன்னல் பண்ணுறீங்க, அப்போ இந்த இரும்பு ஜன்னல் பண்ண என்ன ரேட் வரும்? அதே ரேட் தான், 240 பண்ணுறோம். நம்ம இரும்பு டோர் போட்டு உங்களுக்கு வந்து டார டோர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 square rad அப்படி போட்டோம்னா 240 பண்ணலாங்க. சரி, அப்புறம் நம்ம கிளாஸ் டோர் போட்டோம்னா 220 பண்ணலாம். 240 தகர ஷீட், தகர ஷீட்டு. அதே மாதிரி கிளாஸ் டோர் போடுறப்போ 220 பண்ணலாம். சரி, இப்போ மெயின் டோர் வந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இல்லை சில வீட்டிலலாம் வந்து மரக்கதவு வேண்டாம் இரும்பு கதவே போடுறேன்னு சொல்லி, இப்போ நம்ம பழைய டைப்பு தான், நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ இது கேட்டுருல. சாதாரணமாக சிஆர்சி போட்டு ஒரு இப்போ 22 kg தான் இப்போ நம்ம போட்டுட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 400 இண்டஸ்ட்ரியல் மணி 22 or 24 கேட்கறது பொறுத்து 18 அதாவது வாடிக்கையாளர் 18 கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் போடுறீங்க, அல்லது வந்து 22 கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் தோராயமாக நாங்கள் ரெகுலராக ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்? ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 20 inch sheet போடுறோம். 20 inch sheet போட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ரு பார்த்தீங்கன்னா 1.5 lbs, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 35 lbs. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 rupees பண்ணுறோம், 400, 380 பண்ணுறோம். ஓகே, இது இன்னும் நீங்கள் 18 kg இல்லை அதை விட ஹெவியாக வேணும் அப்படின்னா அந்த சீட்டுக்கு தகுந்தபடி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். இப்போ நார்மலாக பண்ணுறது 380, 400 அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே,
இப்போ அந்த டோர் ஃபிட் பண்ற இடத்துல ஏதாவது வந்து வித்தியாசங்கள்? கண்டிப்பா நம்ம டோர் ஃபிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நாம இங்க எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறோமோ அதே செட்டப்ல தான் நீங்க கொண்டு போய் செட் பண்ணணும். நீங்க ரெண்டு டோரையும் கழட்டிட்டு வெறும் ஃப்ரேம் மட்டும் செட் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு என்னன்னா ஒரு டோர் மேலையும் ஒரு டோர் கீழே வரும், தார் எதுவும் செட் ஆகாது. தார் என்ன, நம்ம மேசன் வந்து தூக்குட்டு பாக்குறதுல தூக்குண்டு பாக்குறது, லெவல் ஸ்பிரிட்ல வச்சு பாக்குறது வித்தியாசம். அவங்க சைடுல கேப் இருக்குது, ஆப் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணும் போதுன்னா ஒரு சைடு கை மேலே ஏறும், ஒரு சைடு கை கீழே இருக்கும். அப்ப என்னன்னா டோர் மேலே கீழே ஆயிரும், தாள் எதுவுமே செட் ஆகாது. அப்ப இதெல்லாம் வாடிக்கையாளர்கள் வந்து மேசன் ஃபிட் பண்றப்போ கூடவே நின்று இந்த டோர் ஃப்ரேம், அதான் இரும்பு டோர் ஃப்ரேம் வைக்கிறப்ப மட்டும் இது எச்சரிக்கையா சொல்றாங்க. மற்றபடி மரக்கட்டைகள் அவங்க எதுவும் சொல்றது இல்லை. பட் இரும்பு கதவை இவங்க செஞ்சு கொடுக்கறதுல கூடுதலா கவனமா நீங்க பாத்துக்கணும். மேசன் பதிவு பண்றப்போ, மேசன் ஃபிட் பண்றப்போ வேற ஏதாவது கருத்து எடுத்துக்கலாம். வேற பாத்தீங்கன்னா நம்ம இது ஷீட் ஃபிட் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம ஷீட்டை போட்டு வந்துடுவோம், அந்த பாம்பு அடைக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்கும் ஷீட்டுக்கும் இருக்கிற கேப் அடைக்கிறது. அது சும்மா வெறும் செங்கலை வச்சு கட்டிட்டு வந்துடும், நாளைக்கு அதை அப்படியே ஒழுக ஆரம்பிச்சோம். இப்போ என்னென்னா அந்த வெங்காய சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அதில் எல்லா சிமெண்ட்டை நினச்சி அந்த கேப்பில் பூத்திட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டோம்னா அந்த கேப்பில் தண்ணி லீக்கேஜ் ஆகிறது கம்மியாகும். நீங்கள் சொல்லுவது வந்து நம்ம வைக்கிற ஷீட்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய செவருக்கும் கொஞ்சம் கேப் இருந்தால் நீங்கள் வந்து சம்பா கலவி போட்டு மேலே கள்ள வச்சிடுறாங்க. அது என்னன்னா நாளடியில் அந்த கேப்பில் தண்ணி ஒழுகத்தான் செய்யும். நீங்க சொல்றது வெங்காய சாக்குன்னா அது வந்து மஞ்சி சாக்கா? மஞ்சி சாக்கு. அது சரி, நம்ம அரிசி சாக்கு அந்த மாதிரி ரொம்ப லேசா இருக்கணும். அது நல்லா சிமெண்ட் பாலில் கலக்கி அந்த கேப்பில் பூசிட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கும். அது போட்டோம்னா அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகாது. அதுக்கு மேலே செங்கல் வச்சுட்டா சரியாயிடும். கண்டிப்பா. மற்றபடி ஏதாவது சொல்ல இருக்கீங்களா? மற்றபடி சரியா? ஓகே, நன்றி. உங்களை சந்திச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.